Hi friends, welcome to Priya Health and Beauty Tips channel. Namma video ku la poradhukku munadi namma channel la subscribe panadhavanga subscribe panikonga, pakkathula iruka bell icon ayum press panikonga. Appo dhaan naan podra videos ellame udanukudane ungalku update aagum. Innikku namma facial eppadi namma veetla pannalam, adhuvum beauty parlor la pandra maadhiri namma eppadi pannalam abingiradhukana steps naan ungalku solren. Adhula first step paathinga appadina cleansing. Cleansing ku thevayana porul milk eduthukonga, kaachada paala eduthukonga, adhula konjama salt seithukonga. Salt seithu nalla mix panikonga, adhu nalla karanjadukapram oru buds vechi nama face la apply panikonga. Apply pannittu 5 minutes ku appuram vandu neenga water la wash pannidunga. Wash pannittu towel vechi nalla vandu clean pannidunga. Adukapram pathingana second step steaming. இதுக்கு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல கொஞ்சமா நீர் எடுத்துட்டு தண்ணீர் எடுத்துட்டு அத நல்லா வந்து காய்ச்சிக்கோங்க. அதுல புதினா இலைகளை போட்டுக்கோங்க. புதினா இலைகளை போட்டுட்டு நீங்க வந்து ஆவி பிடிக்கணும். ஃபேஸ்ல வந்து அந்த ஆவி வந்து படுற மாதிரி நீங்க பண்ணும்போது ஸ்கின்ல இருக்க போர்ஸ் வந்து ஓபன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங். நம்ம கிரீன் டீ எடுத்துக்கலாம். இப்படி பவுடரா பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா எடுத்துட்டு அதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா ரைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். ரைஸ் பவுடர் சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா பட்டர் மில்க் 2 டேபிள்ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்டெப் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படினா நம்மளோட ஸ்கின்னை க்ளோயிங்கா வெச்சுக்கிறதுக்காகவும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய Black dots அப்புறம் வந்துட்டு அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்றதுக்காக இந்த ஸ்க்ரப்பிங் பண்றோம். இதுல நம்ம ரோஸ் வாட்டர் அப்படி இல்ல அப்படினா ஹனி சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கறேன். ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கறேன். இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த பேக்க நம்ம வந்து ஃபேஸ்ல neckல வந்து அப்ளை பண்ணிட்டு 15 minutes காய வெச்சிருங்க. அதுக்கு அப்புறம் லைட்டா வாட்டர் அப்ளை பண்ணிட்டு நல்லா சர்குலர் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படினா ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க்க்கு வந்துட்டு நம்ம பம்ப்கின் எடுத்துக்கோம். அதாவது மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய் எதுக்காக நம்ம எடுத்துக்கோம் அப்படினா நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங்கா வெச்சுக்கிறதுக்காகவும் நல்ல க்ளோயிங்கா வெச்சுக்கிறதுக்காகவும் இது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்குங்க. இத சின்ன சின்ன பீசஸா எடுத்துட்டு இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு அந்த பம்ப்கினை மட்டும் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்ல அப்படினா ஹனி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே பெட்டரா ரிசல்ட் கிடைக்கும். இதல நம்ம கொஞ்சமா 1 டேபிள்ஸ்பூன் வந்து காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடலாம். 20 minutes நம்ம ஃபேஸ்ல இத அப்ளை பண்ணி ஊற வெச்சிடலாங்க. ஊற வெச்சிட்டு நம்ம கோல்ட் வாட்டர் வெச்சு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு டவல் வெச்சு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படினா மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நம்ம ஆலிவ் வேரா ஜெல் எடுத்துக்கோம். ஆலிவ் வேரா ஜெல்லை கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம ஃபேஸ்ல அப்படியே லைட்டா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு 10 minutes க்கு அப்புறம் நீங்க கோல்ட் வாட்டர் வெச்சு வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப் வைஸ் வீக்லி ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே glowing ஆன ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் உங்களோட ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகிறது. கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க, நான் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் இத வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.